ஹாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளண்டரில் 7வது எபிசோடு. எனக்கு ஃபேவரட்டான எபிசோடு கூட சொல்லலாம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், 8வது எபிசோட லைவ் ஸ்ட்ரீம் போடுறேன், அதை 100 பேர் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி பார்ப்போம். லிங்க்ட் என்னென்ன தூக்கத்திலிருந்து கிளம்பும் போது நீ பக்கத்தில் ஹீனா இருந்தோன்னு பயந்துடுறான். ஹீனா என்ன சொல்கிறான்னா, லிங்க்ட் என்னை விட்டு எப்பயும் பிரிஞ்சு போயிடாத அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவுக்கு நேற்று நடந்தது ஞாபகம் வருது. நான் நிறைய பேரை காப்பாற்ற நினச்சாலும் அவங்களாம் கனவு மாதிரியே கனவாகவே போயிடுறாங்க, இவ்வளோ அதே மாதிரி தான் அப்படி சொல்லிட்டு கையெடுத்து ஹீனாக்கு லைட்டை முடிப்பு வருது. ஹீரோ பயந்துக்கிட்டு மெதுவாக ஹீரோ ஏதோ பண்ண வர டக்குன்னு ஹீனா முடிச்சு பார்க்க ஹீரோவை காணும். லிங்க்ட் எங்கே போனீங்க அப்படின்னு தேடிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ முடிஞ்சு கேட்டு டக்குன்னு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு ஹீனா பார்த்து குட் மார்னிங் சொல்ல, அதுக்கு ஹீனா உங்களுக்கும் தான். அதுக்கப்புறம் திரும்பி ஏதோ நினச்சி பார்க்க டக்குன்னு சீன் கட் ஆகி டவுனில் காமிக்கிறாங்க. நானா என்னன்னா, இங்கே நிறைய கூட்டம் இருக்கு, கடையை போட்டால் நல்ல வியாபாரம் ஆகும்னு சொல்ல, அதே நேரத்தில் ஹீனாவும் ஹீரோவும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீனானா இங்கே இருக்கிற எல்லா இடமும் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்க, ஹீரோ சோகத்தில் இருக்கான். ஹீனா அப்படியே நேற்று நடந்ததை நினச்சி பார்க்குறாங்க. லிங்க் உங்கள் கண்ணில் ஏதோ இருக்கு காமிங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கண்ணை மறைச்சிக்கிட்டு, என்னை மன்னிச்சிடு காமிக்க முடியாது. லிங்க் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டா என்ன காமிக்க புரியான்னு சொல்லிட்டு காலை பிடிக்க, லிங்க்ட் எல்லாரும் நம்மளையே பார்க்குறாங்க, மறுபடியும் இந்த காலை அடம் பிடிக்குதே, இலை புட்டு இங்கே தான் இருக்கியா, யாருமா நீ, ஐயோ நீயா, நான் வந்ததை நீ கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினச்சேன். சரி விடு லிங்க்ட், ரொம்ப தேங்க்ஸ் என்னை அங்கேருந்து காப்பாற்றினதுக்கு. பரவாயில்ல விடு, உன்னை நான் பிடிச்சிட்டேன், என் கூட வா. சரி இந்த பொண்ணு யாரு லிங்க்ட், அதே நானும் கேட்குறேன், இந்த பொண்ணு யாரு? ஹீரோக்கு முகலாம் வெறுத்து கொட்ட, ஹா என்னோட பேர் லிங், நாங்கள் ரெண்டு பேரும் டேட்டிங் பண்ணியிருக்கோம், அதில் எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஹா என்னோட பேர் ஹீனா, நானும் ஹீரோவும் ஒன்றாவே ட்ராவல் பண்ணுவோம், அதுலேயும் சில டைம் என் காலை பிடிச்சிப்பாரு, நானும் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன், ஆனால் எதுக்காக அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு எனக்குன்னு தெரியலை. அதுக்கப்புறம் தான் தெரியுது ரெண்டு பேருக்கும் என்ன மாதிரி இன்வெர்ட்டிட்டு விளையாடிருக்கான்னு. ரெண்டு பேருமே ஹீரோ பார்த்து கேட்க, ஹீரோக்கு என்ன தெரியுதுன்னு தெரியல, நான் எஸ்கேப்னு சொல்லிட்டு ஓடேன், எங்கேருந்தோ நானாக வந்து ஹீரோவை அடித்து மட்டையாக்கிடுறாங்க. நானாக பார்த்துட்டு, ஓ ரெண்டு பேரா, இதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் ரெண்டு பேருக்கு போட்டு வச்சுப்போம், போட்டியில் ஜெயிக்கிறவங்க ஹீரோ கூடயே இருக்கலாம். எல்லா மக்களுக்கும் வணக்கம், இன்னைக்கு நடக்க போற போட்டி என்னன்னா ஹீனாவுக்கும் லீனாவுக்கும் சமையல் போட்டி தான். இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஹீரோ கூட இருக்க போறாங்க. ரெண்டு பேருமே என்ன சமையல் போட்டியா? இன்னொரு விஷயம் சொல்லவே மறந்துட்டேன், சமையல டேஸ்ட் பாக்குறதுக்கு ஜட்ஜஸ் யாருமே வரல, ஏன்னா சாப்பிட்டு எவன் சாப்பிட்றதான், அதனால நம்ம ஹீரோவே பலியாட ஆக்கியாச்சு. பேந்த மேதம்களுக்கு இது பாருங்க, பரவாயில்ல இருக்கட்டும். லீனா என்னன்னா, இது தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீனா என்னன்னா, நம்ம ரெண்டு பேருமே லிங்க்டுக்காக எதுவுமே அவ்வளோவா பண்ணல, இது நமக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துப்போம். லிங்க்ட் என்னன்னா நல்லது. நானா என்னன்னா, ரெண்டு பேருக்கும் சமைக்கிறவங்களுக்கான ட்ரெஸ் கொடுத்துட்டு சொல்லிட்டு ட்ரெஸ் கொடுக்குறாங்க. சரி உங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னா, ரெண்டு பேருக்குமே 10 நிமிஷம் தரேன், அதுக்குள்ள சமைக்கிறதுக்கான எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துருங்க சொல்லிட்டு நானா மணி அடிக்க, ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிஞ்சு போயிடுறாங்க. சரி அதுக்கப்புறம் லீனா என்னன்னா, ஒரு கடைக்கிட்ட வந்து இங்கே இருக்கிற காய்கறிலாம் நல்லா இருக்குன்னு சொல்ல, மேடம் இங்கே இருக்கிற காய்கறிகள்லாம் வாங்கிக்கிறீங்களா? ஆ வாங்கிக்கிறேன், வாங்குறீங்களா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் தரேன். ரொம்ப தேங்க்ஸ் கடைக்காரன், என்னன்னா உங்கள் ஹஸ்பண்டுக்காக தானே எல்லாம் வாங்குறீங்க, ரொம்ப கொடுத்து வச்சவர்னு சொல்ல, என்ன நினைச்சாங்க தெரியல கழுத்துலேயே ஒன்று. கடைக்காரன் மீண்டும் வருகன்னு சொல்ல லீனாவுக்கு ஷாக்கு. அதே நேரத்தில் நம்ம ஹீனாவை காமிக்கிறாங்க, கார்டுக்குள்ளே ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா, திடீர்னு புதர்குள்ள இருந்து ஒரு கரடி உடையார ஹீனானா அந்த கரடிக்கு ட்ராப் வச்சுட்டு, ஹலோ மிஸ்டர் பியர், இந்த நாள் உங்களோட வாழ்க்கையின் இறுதி நாள் சொல்லிட்டு அந்த கரடியை போட்டு தள்ளிடுறாங்க. அதே நேரத்தில் இங்கே ஹீனா எல்லா பொருளையும் வாங்கிட்டு சமைக்கவே ஆரம்பிச்சிட்டா. சரி நம்ம அவள்கிட்ட ஏதாச்சும் கேள்வி கேட்போம், சரி எதுக்காக சீக்கிரமாக சமைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நான் பாசம் நேசம் எல்லாத்தையும் போட்டு சமைக்க போகிறேன். வா பாசம் நேசம் சொல்லும் போது எனக்கு இன்னொரு நான் வருது, நானா சொல்ல, நானா என்னன்னா, குளிக்கிறீங்களா இல்லை சாப்பிட்றீங்களா? இல்லைன்னா தா ஷி, இதை நான் ஜாப்பனீஸ்ல சொல்லிட்டேன். ஹீரோ என்னன்னா, வசமாகந்து மாட்டிக்கிட்டேன். இதெல்லாம் கேட்ட லீனாவுக்கு கண்ணம் செவந்துருது. நீங்கள் இங்கே இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, கைதிங்களை பிடிக்க வேண்டிய கை காய்கறி பிடிச்சிட்டு இருக்கு. சாஜன் பிள்ளையே நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? அதை நான் கேட்கணும், என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே? அங்கேருந்து நானா வந்து, ஏ ஹெல்ப்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா இன்னும் ஹீனா வரலன்னு சொல்ல, நம்ம ஹீனா என்னன்னா காட்டில் உள்ள எல்லாத்தையும் வண்டியில் போட்டு எடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. நானா என்னன்னா ஆச்சரியமாக பார்க்க, ஹீனா நான் திரும்பி வந்துட்டேன் சொல்லிட்டு இருக்கா, நம்ம லீனாவும் பேலேவும் இன்னத்தை கொண்டு வந்துட்டு இருக்கா எல்லாமே. நானும் அங்கேருந்து வந்து, இது ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன், நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டா, வேணா நானே பார்த்துக்கிறேன்,
ஏன்னா நீங்க கறி எடுக்கும் போது சேர்த்து எலும்பு உடைச்சிருவீங்க, அதனாலதான் சொல்றேன். இது உனோட குக்கிங் நைஃப் தானே? ஆமா. ஆனா இதை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண சொல்லிட்டு அந்த கரடியோட தோலை கிழிக்க நானா பயந்துடுறாங்க. பாக்குற எல்லாரும் தான் லீனா என்ன பண்ணிட்டு இருக்கா, அந்த கரடியோட தோலை அழகா நேக்கா கிழிக்கிறான். காட்டுலயே ரொம்ப பயங்கரமான அனிமல்ஸ் எல்லாம் அசால்ட்டா கொன்னு எடுத்துட்டு வந்திருக்கா. அவ்வளவு பெரிய அனிமல்ஸ் கொன்னு எடுத்துட்டு வந்திருக்கானா? இந்த பொண்ணு ரொம்ப பவர்ஃபுல்லானவ. நான் நிறைய இடம் டிராவல் பண்ணதுனால எப்படி சத தனியா கறி தனியா எடுக்க தெரியும் சொல்லிட்டு கறி எடுத்துட எல்லாரும் ஆச்சரியமா பாக்க நம்ம லிண்ட்டு வாய பிளந்துற. நானும் என்னன்னா, நான் இங்கிருந்து ஒரு 5 அடி தள்ளி நிக்கிறது எனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு சொல்ல, ஹீனா என்னன்னா இங்க ஒரு முக்கியமான பகுதி இருக்கு, அதை உங்களுக்கு காமிக்கான்னு இருந்தேன். போற போக பார்த்தா என்னோட நல்லா சமைச்சிருவா போல இருக்கு. ஆனா நான் விட்டு கொடுக்க மாட்டேன், கண்டிப்பா ஜெயிப்பேன். ஏய், உனக்கு முதல்ல சமைக்க தெரியுமா? நம்ம இந்த போட்டியோட ஃபைனலுக்கு வந்துட்டோம், கடைசியில ஜெயிக்க போறது யாரு, ஹீனாவா இல்ல லீனாவா? சரி, லீனா சமைச்சது வெள்ளை கலர்ல ஒரு அழகான சூப், அது அவங்க பாசம் நேசம் கலந்து பண்ணிருக்காங்க அப்படி சொன்னோனி எல்லாருமே சொல்லுட. நம்ம ஹீரோ நல்லா பண்ணிட்டு இருக்க, அப்படியே பண்ணிட்டு இருக்கு ஹீனா. இல்ல 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 லீனா. சரி, ஹீனா சமைக்கிறது ஒரு வயலன்ஸான சூப்பா இருக்கும், இது சாப்பிடறவங்க என்ன ஆவாங்கன்னு பொறுத்திருந்தே பாப்போம். மெல்லு சூப்பரா இருக்கும், சாப்பிட்டீங்கன்னா அதோட நல்லா இருக்கும். இத சொன்னோனி எல்லாரும் வாயை பிளந்து பாக்க, அதே நேரத்துல நம்ம லீனா என்னன்னா எல்லாத்தையும் பதற்றத்தோட பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பார்த்து பண்ணு, நான் இதை விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. நீ என்ன பண்ணாலும் அவதான் ஜெயிப்பான்னு எனக்கு தோணுது. இத நீங்க சாப்பிட்டு பாருங்க, உங்க வாழ்க்கையை நீங்க மறக்க மாட்டீங்க. ஹீனா கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோ என்ன நடக்க போதும் தெரியல. டைம் முடிஞ்சிடுச்சு, சாப்பாட டேஸ்ட் பாக்குறதுக்காக பலியாடு லிங்க் இருக்கான், எல்லாரும் சீரோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் லீனா வந்து, இந்த புட்டு நல்லா இருக்கா, ஸ்மெல்லே தூக்குது. டக்குனி லீனா வைக்கப்பட, என்ன சாப்பாடு பிடிச்ச மாதிரி என்னையும் பிடிச்சிருக்குல அப்படின்னு கேக்க எல்லாருமே ஆச்சரியமா பாக்க நம்ம நானா என்னன்னா, சூப்பர் ஸ்ட்ராட்டஜி, இதை வச்சு நிறைய பேர் மடைக்கலாம. தங்கி இதுல இருந்து உஷாராயிக்க, ஏதாச்சும் புல்லு நான் சமைச்சு கொண்டு வந்தேன்னு வாங்கிட்ட நீட்னா அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடு, இல்லன்னா உனக்கு இந்த மாதிரிதான் நடக்கும். எனக்கு என்ன மாதிரி சாப்பாடு பிடிக்குன்னு யாருக்குமே தெரியாது, எங்க அம்மாவை தவிர. நீ பயப்படாத, எனக்கு அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. முதல்ல அவன் டெஸ்ட் பண்ணி பாக்கட்டும் அதுல உப்பு இருக்கா இல்ல காரம் இருக்கான்னு. ஹீரோ என்னன்னா, ஒரு ஸ்பூன் வாயில் எடுத்து வைக்க, இது நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்க லீன். லீன் என்னன்னா, மனசுல இருந்த பாரமே குறைஞ்சிருச்சு. இவனுங்க என்னன்னா, நான் லீன் மேலேயே பெட் கட்டுறேன், அவதான் ஜெயிப்பான்னு. அடுத்தது ஹீனா. ஹீனா எடுத்து டேபிள் வச்ச உடனே நம்ம ஹீரோக்கு பயம் அள்ளு விட்டுடுது. எல்லாரும் காக்காவுக்கு தான் படையல் வைப்பாங்க. கடைசியில நம்ம ஹீரோக்கே வச்சாச்சு. ஹீரோ ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு, சாப்பிட போறேன் அப்படி சொல்லிட்டு ஹீனாவை பாக்க, ஹீனா சிரிக்கிட்டு, சாப்பிடுங்க. நம்ம ஹீரோ பயத்தோடய வாயை எடுத்து வைக்க, அடுத்தது அவன் என்ன சொல்ல போறான்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்க, நம்ம ஹீரோ என்னன்னா, செம்மையா இருக்கு, என்னது இதுக்கு வாய்ப்பே இல்ல, ஒரு வாய் எடுத்து வச்சு வேணும்னா 5-6 ரூபாய் எடுத்து வச்சுட்டு ஹீனாவை பார்த்து, இது செம்மையா இருக்குன்னு சொல்ல நம்ம லீனாவுக்கு தூக்கி வாரி போட்டுடுது. ஏய், அதை என்கிட்ட கூட சொல்லிட்டு இவ வாயில் எடுத்து வைக்க, ஓ இந்த மாதிரி நான் சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லிட்டு அவனு 5-6 ரூபாய் எடுத்து வைக்கிறான். எல்லாம் கரெக்டான விதத்துல குக் ஆயிருக்கு, ஆனா பாக்கதான் கொஞ்சம் கேவலமா இருக்கு. நானா என்னன்னா, ஹீனா இன்னைக்கு நல்லா சமைச்சிருக்கா, அதை கேட்டு நம்ம ஹீரோ சிரிக்க, என்னாச்சு லேங்க், நான் நினைச்ச கூட பாக்கல நீ நல்லா சமைப்பேன்னு. அப்பனா எனக்கு இன்ன வரையும் சமைக்க தெரியாதுன்னு நினைச்சியா? நான் எதுவும் தப்பா ஒண்ணும் சொல்லலையே. பரவாயில்ல, உன் முகத்துல இருந்து சிரிப்பு வரணும்னு தான் நான் இவனை வேலை பார்த்தேன். ஹீனா ரொம்ப நன்றி, உன்னோட சமையல் கலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நமக்குள்ள இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சொல்லியிருக்கேன்ல, இதை கேட்ட மக்கள் எல்லாரும் ஆரவாரம் போட. நானா என்னன்னா, போட்டியோட கடைசிக்கு வந்தாச்சு லிண்ட், யாரோட சமையல் நல்லா இருக்கு, இன்னும் பெரிய குண்டா தூக்கி போட்டீங்க. ஏய், நீ சொல்லிதான் ஆகணும், அப்பதான் எல்லாரும் சாப்பிடுவாங்க. யாரோட சமையல் நல்லா இருக்கு, லீனா இல்ல ஹீனாவா? இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருமே ஹீரோ பாக்கு, லிண்ட் இன்னொரு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, சொல்லு மக்கள் என்னன்னா யாரோட சமையல் நல்லா இருக்கு, இத நான் பாக்குறதுக்காக என் வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன். என்ன பண்ணுவேன், நல்லா வந்து மாசமா மாட்டிக்கிட்டேன், யாராச்சும் என்ன வந்து காப்பாத்தீங்களே, ஏய் இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. வந்தது யாருன்னா நம்ம அயன் ஜெயில் தான். ஏய், உனக்கு நான் என்ன வேலை கொடுத்தேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, மன்னிச்சிடுங்க சார், அவ என்ன புடிச்சு வச்சிருக்க, வேணா பாரு, கையை தூக்கி காமிச்சு, உன்னோட மிஷின் கம்ப்ளீட் ஆயிடுச்சுல. அப்படியா, வசதியா போச்சுன்னு சொல்ல நம்ம ஹீரோ கட்டா வித்துட்டு, என்ன பிடிக்கிறதுக்காக ஒரு ஆர்மியை கூட்டிட்டு வந்திருப்பீங்களே, ஏன் இந்த வாட்டி கூட்டிட்டு வரல, அதை தெரிஞ்சுக்கலாமா, அதை ஒயிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண ரெடியாக நம்ம ஹீரோ சுவால் எடுத்துடுறான். நான் உன்னை தூக்கடிச்சிட்டேனா, நான் கேக்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லி ஆகணும். அயன் என்னன்னா, பூமியை பிளந்து விட நம்ம நானா, ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க,
நான் இந்த கூட்டத்தை கூப்பிடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா, எல்லாம் உங்களால வேஸ்டா போச்சு, இது என்னோட டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு நின்னுனா, உங்களால முடியாது, நல்லாவே தெரியும் இந்த பேட்டில் எங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான், இது உன்னோட சொந்த முடிவு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுக்க, அதுக்கப்புறம் என்னன்னா வேற லெவல் ஃபைட் தான். ஐயன் என்னன்னா பூமியை பிளந்துகிட்டு அட்டாக் பண்ண ஹீரோ அதை அசால்ட்டா சமாளிச்சுட்டு, நீ முன்னோட ரொம்ப வீக் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல நான் இதை விட மாட்டேன், இது எனக்கு கிடைச்ச ரெண்டாவது வாய்ப்புன்னு சொல்லிட்டு தரைய ஒரே அடி, ரெண்டு பேரும் சமைச்சு வச்சதெல்லாம் பறந்துருது, ஒரே ஒரு உள்ள கிழங்கு மட்டும் உருண்டிக்கிட்டு நம்ம லின்னோட காதுகிட்ட வர, அப்படி லின்னோட மனசுக்குள்ள சமைச்சதெல்லாம் போச்சு. அதே நேரத்துல இங்க ஆயன் என்னன்னா உன்னோட ட்ரூ பவரை வச்சு அட்டாக் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிக்க, ஹீரோ கொஞ்சம் தள்ளி பண்ணிக்க, ஐயனா வீட வந்து ஹீரோ அட்டாக் பண்ண, ஹீரோ அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு கொஞ்சம் மிஸ் மறுபடியும் ஹீரோ அடிக்க வர, நம்ம ஹீரோ என்னன்னா அதே இடத்துல நிக்கிறான், நம்ம ஐயனுக்கே ஷாக்கு, டக்குன்னு நானா என்னன்னா டீ நிறுத்துங்கடா, இந்த கூட்டத்தை கூட்டுறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான்டா தெரியும், உண்டியில காசு போடுற மாதிரி ஒவ்வொருத்தனா வந்தான், எல்லாத்தையும் உடச்சிட்டீங்கடா, அடுத்த வேலை சாப்பாடுக்கு நாங்க என்ன போடணும் தெரியாது, அதனால போனவனுங்க எல்லாரையும் திருப்பி கூட்டிட்டு வரீங்க. நம்ம ஹீரோ இதுக்கு அதே பரவாயில்லையே, கடைசியில முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷப்பட, அதுக்கப்புறம் ராத்திரி எல்லாரும் ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம நானா என்னன்னா ஹீரோவுக்கும் லாயனுக்கும் ஜூஸ் கொடுத்து ரெண்டு பேரும் மனசு விட்டு குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயில ஊத்தி விட, அடுத்த நாள் நம்ம அயனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, அப்படியே நம்ம லென்ட் வந்து சார்ஜன் மேஜர் கண்ணு தொடர்ந்து பாருங்க, எனக்கு ஜூஸ் குடுக்காதீங்க, என்னால முடியல, அதுக்கப்புறம் தெரியுது எல்லாருக்குமே வாயில ஊத்தி விட்டது நம்ம நானாதான், ஏ ரெண்டு பேரும் கிளம்புங்க போய் அவங்கள குடிக்கலாம்னு சொல்ல, இங்க ரெண்டு பாதையில ஒரு பாதையில நம்ம மூணு பேருமே போயிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ கருப்பு கலர்ல புக வரத மட்டும் பாக்குறான், அதே நேரத்துல இவங்க குதிரையில சேஸ் பண்ணிட்டு இன்னொரு பாதைக்கு போயிடுறாங்க, சார் உங்க வேகத்துக்கு எங்களால ஈடு கொடுக்க முடியல, வாயை முட்டு வாங்கடா பின்னாடி சொல்லிட்டு கூட்டிட்டு போக, போற பாதையில ஒரு சோல்ஜர் தள்ளாடிக்கிட்டு கீழே விழுவேன், நம்ம ஐயனை வந்து உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க, அது அத நான் எப்படி சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு மயக்கம் போட்டுட, நம்ம ஐயன் என்னன்னா அந்த ஊரை பார்க்க அதுக்கப்புறம் தான் காமிக்கிறாங்க அந்த ஊரே அழிஞ்சு போயிருக்கு. நம்ம ஐயன் மனசுல என்ன நடந்துச்சு, அடுத்த எபிசோடு ஃபன்னாவும் என்டர்டைன்மெண்டாவும் கொஞ்சம் பரபரப்பாகவும் கொஞ்சம் ட்விஸ்டோட இருக்க போகுது அப்படி சொல்லிட்டு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரி ஓகே கைஸ், பேசுற அளவுக்கு எதுவுமே பெருசா இல்ல, அடுத்த எபிசோட்ல பாக்கலாம், அதுவும் எப்போ வருதுன்னு பாக்கலாம். சரி ஓகே கைஸ், பாய், சி யூ, டேக் கேர், பாய்.